இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் டாபிக்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஈனம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜாவாவில். நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. ஈனம், ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோன்னா, ஈனம் அப்படிங்கிறது எனுமரேஷன் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம், ஜாவா டாட் லேங் டாட் ஈனம். சரியா? இதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈனம்னா என்ன, எனுமரேஷன்னா என்ன அப்படின்னா, முதல்ல எனுமரேஷன்னா என்ன மீனிங்னு பார்த்துருவோம். எனுமரேஷனுங்கிறதுக்கான டிக்ஷனரி மீனிங் என்ன? எனுமரேட்டர் இல்லை எனுமரேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கணக்கெடுப்பு, நம்பரிங், அவ்வளோதான். கணினி பொருட்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பொருட்கள்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸோட கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்போ எனுமரேஷனுங்கிறது ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி வைக்கிறது பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரியுது. எனுமரேஷன் இதுலேயும் தேடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஏதாவது டீட்டெயிலாக போட்டிருக்காங்களா ப்ரோக்ராமிங் பற்றி? ப்ரோக்ராமிங் பற்றி போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்க? ஏ டேட்டா டைப் ப்ரோக்ராமிங்கில் என்ன போட்டிருக்காங்க? எனுமரேஷனுங்கிறது a data type that allows variables to have any of a predefined set of values. ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இல்லை. ஏதோ டேட்டா டைப்புங்கிறாங்க, அதில் வேரியபிள் இருக்குங்கிறாங்க, ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குங்கிறாங்க. என்னன்னு நமக்கு புரியல. ப்ரீடிஃபைன்ட் செட் ஆஃப் வேல்யூஸ்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியல. சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா என்ன தெரியுமா? எனுமரேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட்டெல்லாம் குரூப் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். சரியா? எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது பார்ப்போம். ஜாவாவில் எனுமரேஷன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது பார்ப்போம். ஈனம் டைப், எனுமரேஷன் சொல்ல மாட்டாங்க, ஈனம்னு சொல்லுவாங்க. ஈனம் டைப் இஸ் அ ஸ்பெஷல் டேட்டா டைப். அந்த ஸ்பெஷல் டேட்டா டைப் என்னவா? தட் எனேபிள்ஸ் ஃபார் அ வேரியபிள் டு பி எ செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் கான்ஸ்டன்ஸ். கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஜாவாவில் ப்ரீடிஃபைன்ட் கான்ஸ்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு வேரியபிள். இப்போ ப்ரீடிஃபைன்டு வேரியபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு வேரியபிள் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, நிறைய வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸ் எல்லாம் குரூப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கோம்? அரே. அரே படிச்சிருக்கோம். அங்கே வேல்யூஸ், வேரியபிள்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி வைக்கிறது. இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் எல்லாம் குரூப் பண்ணி வைக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த வேரியபிள் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதில் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், the names of an enum types fields are in upper case letter. அப்பர் கேஸ் லெட்டரை பார்த்தோன்னே நீங்கள் பயந்துடாதீங்க, கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நாங்கள் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்கள், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே. சண்டே மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. இதெல்லாம் நாங்கள் ஒன்றா குரூப் பண்ணி ஈனம்னு ஒன்று க்ரியேட் பண்ணி டேன்னு வச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸாம்பிளே நமக்கு போதும். இவங்க பண்ணியிருக்கிற இந்த எக்ஸாம்பிளே நமக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். இந்த எக்ஸாம்பிளே எடுத்து வச்சுக்குவோம். இவங்க என்ன ஈனம் டெஸ்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, நம்மளும் ஈனம் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ் ஈனம் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஈனம் டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதிலிருந்தே ஓரளவு நல்லா புரிஞ்சிடலாம். இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்கள், இப்படியே கொடுத்தாச்சு. எரர்லாம் காமிக்கும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன எரர் காமிக்குது? டேங்கிறதுல எரர் காமிக்குது. ஏன்னா டேன்னு நம்மக்கிட்ட ஒரு கிளாஸோ ஈனமோ இல்லை. இப்போ பாருங்கள், இந்த டேன்னு க்ரியேட் பண்ணணும். அவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறத மேலே போய் பார்க்கலாம். டே எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்களா? ஈனம்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரியா? காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த இடத்துல கிளாஸ் க்ரியேட் பண்ண தெரியும். பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ் க்ரியேட் பண்ண தெரியும். பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண தெரியும். பேக்கேஜ் க்ரியேட் பண்ண தெரியும். ஈனம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பேக்கேஜ், கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஈனம்னு ஒன்று இருக்கா? அந்த ஈனம் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். என்ன நேமில் அவங்க டேங்கிற பேரில் வச்சுருக்காங்க, அதனால நானும் டேங்கிற பேரில் வச்சுக்கிட்டேன். ஃபினிஷ் கொடுத்தாச்சு. சரியா? இப்படி ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏரர் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் இந்த ஏரர்லாம் போயிடும். ஈனமில் உள்ள ஏரர்லாம் போயிடும். அவ்வளோதாங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இந்த சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே
இப்படி இட்டாலிக்கா இருந்தாலே ஜாவால நீங்க அதாவது இதுல எக்லிப்ஸ்ல இப்படி இட்டாலிக்கா இருந்தாலே சில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இல்லைன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நீங்க இந்த பாத்து பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன், இதில் இருந்தே நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ஸ்ட்ரிங் நேம் ஒன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன், சரியா? இப்போ பாருங்கள், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம் டூ அப்படின்னு வச்சிடுறேன். இந்த நேம் ஒன்னையும் நேம் டூவையும் உத்து பாருங்கள், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நேம் டூ ஸ்டாட்டிக்காக இருந்தால் இட்டாலிக்காக இருக்குது, அவ்வளோதான். அப்போ கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் என்ன மாதிரி டைப் பண்ணணும் ஜாவாவில்? கேபிட்டல், ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில். அப்போ நான் நைஸ். அப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறதுக்கான ஜாவா கீவேர்டு என்ன? ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு எப்படி சொல்லுவீங்க ஜாவாவில்? ஃபைனல். ஃபைனல், சூப்பர். அப்போ நான் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் நேம் டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்ன கேட்குறாங்க? ஃபைனல்னால் வேல்யூ எதுவுமே கொடுக்கலையே, சும்மா ஃபைனல்னு கொடுத்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஈக்குவல்ஸ் கொடுத்து இப்படி டபுள் பிளஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். அப்போது இட்டாலிக்காக இருந்தால் அது ஸ்டாட்டிக், சரி. ஃபுல்லாக கேபிட்டலாக இருந்தால் அது ஃபைனல். இங்கே கொஞ்சம் உத்து பாருங்கள், அது ரெண்டுமே இருக்கா? இருக்கா? ஆமாம். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இந்த பாப்பப்பில் கூட எஸ்எஃப்னு காமிக்கும், அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த பாப்பப்பில் எஸ்எஃப்ங்கிறது ஸ்டாட்டிக் ஃபைனல், சரியா? அப்போ இந்த ஈனம்ங்கிறத நான் இப்படி கொடுத்துட்டேன்னா, இப்போ பாருங்கள், இந்த கிளாஸில் நான் நிறைய ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? இது ஓகே, ஸ்டாட்டிக் ஓகே, ஃபைனல் ஓகே. ஃபைனல்னால் ஃபுல்லாக கேபிட்டல்னு சொல்லிட்டீங்க, இட்டாலிக்காக இருக்கிறதுனால ஸ்டாட்டிக்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன கேள்வி? என்ன டேட்டா டைப்? இந்த சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேங்கிறது என்ன டேட்டா டைப் அதை நம்ம சொல்லவே இல்லையே. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கோம், இந்த நேம் டூங்கிறது ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஏதாவது டேட்டா டைப் சொல்லியிருக்கோமா? சொல்லலை. அப்போ இது என்ன டேட்டா டைப் தெரியுமா? இந்த ஈனம் டேட்டா டைப். அப்போ ஈனம்ங்கிறத நான் ஒரு கிளாஸ்னும் புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஈனம்ங்கிறது ஒரு கிளாஸ் டைப் தான். அது ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா கிளாஸ்னு சொன்னால் கிளாஸுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்துடணும். அதில் ஸ்டாட்டிக் வைக்கலாமா, நான் ஸ்டாட்டிக் வைக்கலாமா, லோக்கல் வைக்கலாமா, குளோபல் வைக்கலாமா, இந்த ஸ்டோரி எல்லாம் கிளாஸுக்கு வந்துடும். ஈனம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ், அவ்வளோதான். ஈனம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது கிளாஸ் இல்லை, கிளாஸை விட இது கொஞ்சம் சின்னது. ஏன்னா கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், அதில் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கலாம். எனுமரேஷன் அப்படி இல்லைனா ஈனம் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ், அவ்வளோதான். நேம் வச்சுருக்கீங்களா இங்கே கான்ஸ்டன்ட்டுக்கு? ஆமாம், பேர் வச்சுருக்கோம் இந்த கான்ஸ்டன்ட், அவ்வளோதான், சரியா? அப்போது இந்த நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களே, ஈனம்னு சொல்கிறீங்களே, இதில் நான் என்னென்னலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எனுமரேஷனுங்கிறத இந்த ஈனம்ங்கிறத நீங்கள் ஒரு கிளாஸாக பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது ஈனம்தான், ஈனமோட கோல் இந்த மாதிரியான ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஈனம்ல, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இது ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் என்ன? மெம்பர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஈனம், அப்படி தானே? இப்போ டேன்னு ஒன்று வச்சுக்கிட்டோன்னா அதில் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேங்கிறது மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஈனம் ஆர் பை டிஃபால்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல். நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல், பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல், பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு எல்லாத்தையும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈனம் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த நேமை மட்டும், அந்த வேரியபிள் நேமை மட்டும் டைப் பண்ணால் போதும், சரியா? இது பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு ஜாவா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். அதுவும் இதோடு சேர்ந்து என்ன புரிஞ்சுக்கும்? இது பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல், இது என்ன டைப் அப்படின்னா டே டைப் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கும். இது எதுக்கு ஈக்குவலண்ட்? நான் இப்படி டைப் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலண்ட்? நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி, சரியா,
பப்ளிக் டே அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் சண்டே அதாவது டே சண்டே ஈக்குவல்ஸ் டு நியூ டே இப்படி டைப் பண்ணணும்ல இப்படி டைப் பண்ணணும் இப்படியே சண்டேக்கு டைப் பண்ணணும் மண்டேக்கு டைப் பண்ணணும் அப்படியே ஒவ்வொன்றுத்துக்காக டைப் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி டைப் பண்ணுறதுக்கெல்லாம் பதிலாக நான் ஒரு ஈனம்னு கிரியேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக என்னோட வேல்யூஸை கொடுத்துக்கலாம் அதில் இந்த செமிகோலன் வைக்கணுமே அது வைக்கணுமே இந்த தொந்தரவெல்லாம் எனக்கு கிடையாது புரியுதா இப்போ இப்படி டைப் பண்ணுறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஈனம் நான் மேலே கொடுத்துருக்கிற ஈனம் அப்படிங்கிறது புரியுதா இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா இப்போ திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்ம இந்த கிளாஸில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வச்சுருக்கோம் அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே வைப்பீங்க ஒரு கிளாஸில் தான் வைப்பீங்க அதனால் ஈனமும் ஒரு கிளாஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஈனம்ங்கிறது ஜாவாவில் ஒரு கிளாஸ் டைப் தான் அப்போ வாட் இஸ் ஈனம் ஈனம் இஸ் கலெக்ஷன் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ஸ் நேம்லாம் வச்சுட்டோம் இந்த கான்ஸ்டன்ஸோட ஒரு கலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த அஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷனை போய் திரும்ப ஒரு தடவை படித்து பார்ப்போம் ஈனம் இஸ் அ ஸ்பெஷல் டேட்டா டைப் எது ஸ்பெஷல் டேட்டா டைப் இந்த டேங்கிறது ஒரு டேட்டா டைப் டேங்கிறது ஒரு டேட்டா டைப்புங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒவ்வொரு கிளாஸும் ஒரு டேட்டா டைப் தானே ஒவ்வொரு ஆ அப்போ டேங்கிறது ஒரு டேட்டா டைப் தானே இப்போ இந்த லைனை அப்படியே எடுத்துக்கோங்க இந்த லைனை எடுத்துட்டு நமக்கு நம்ம எழுதியிருக்கிறதுக்குள்ளே இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் அவங்க ஈனம்ங்கிறதுக்கு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியலாகவே அவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் இதுதான் அண்ட் ஈனம் டைப் இங்கே ஈனம் டைப் எது டே இஸ் அ ஸ்பெஷல் டேட்டா டைப் அந்த ஸ்பெஷல் டேட்டா டைப்போட யூஸ் என்ன தட் எனேபிள்ஸ் ஃபார் அ வேரியபிள் டு பி எ செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கான்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கான்ஸ்டன்ஸை ஒரே வேரியபிளுக்கு கீழே கொண்டு வரீங்க அதுதான் ஈனம்ங்கிறது இப்படி என்னோடய ப்ரோக்ராமிங்கை கட் ஷார்ட் பண்ணிக்கலாம் நான் இப்படி பெருசாக எழுதுறது ஏன்னா இப்போ ஜாவாவே ஜாவா மேலே இருக்கிற மேஜர் ட்ராபேக்கே நீங்கள் ரொம்ப சின்டாக்ஸ் வச்சு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மேஜர் கம்ப்ளைண்ட்டு அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஈனம்லாம் கொண்டு வரேன் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஜாவா ஃபைவ்க்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க ஜென்ட்ரிக்ஸ் வந்துச்சுல அதோட சேர்ந்து வந்ததில் ஒன்று தான் ஈனம் அப்படிங்கிறது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இதில் நான் இந்த காமன் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் கம்பேர்ஸ் டைரக்ஷன்ஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அண்ட் டேஸ் ஆஃப் தி வீக் இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாங்க இதில் சரியா இப்போது அவங்க இப்போ இந்த கிளாஸ் எழுதுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஈனம் எழுதியிருக்கேன் அப்போ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணுற மாதிரியே எப்படி இந்த பப்ளிக் கிளாஸ் டேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஈனம் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள் அவங்க வச்சுருக்கிற சாம்பிளே புரிஞ்சிடும் நம்ம இன்னும் ரெண்டு மூணு சாம்பிள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே இது நான் க்ரியேட் பண்ண லைன் இதை எடுத்து விட்ருவோம் இந்த ரெண்டு லைனும் அதுக்கு அடுத்து இதெல்லாம் விட்டுருங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துடுங்க மெயின் மெத்தடுக்கு வந்துடுங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினுக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஈனம் டெஸ்ட் ஈனம் டெஸ்ட்டுங்கிறது என்னது நம்மளோட கிளாஸ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற கிளாஸ் நேம் சரி அந்த ஈனம் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஈனம் டெஸ்ட் ஃபஸ்ட் டே ஈக்குவல்ஸ் டு நியூ ஈனம் டெஸ்ட் ஆஃப் டே டாட் மண்டே இப்போ டேங்கிறது என்னது ஒரு ஈனம் கிளாஸ் டைப் அந்த ஈனம் அப்போ டே டாட்டுன்னு வச்சாலே அதான் ஸ்டாட்டிக் தானே அங்கே இருக்கிற மண்டே டியூஸ்டேலாம் ஸ்டாட்டிக் தானே அப்போ ஈனம் நேம் வச்சாலே நீங்கள் மண்டேங்கிறது சண்டேங்கிறது ஆக்சஸ் இது என்ன டேங்க ஃபஸ்ட் டே என்ன கொடுத்துருந்தாங்கன்னு மறந்து போச்சேன் மண்டேவா ஃபஸ்ட் டே மண்டே ஓகே அப்போ டே ஒன் டேன்னு வச்சாலே ஸ்டாட்டிக் தானே அதை ஆக்சஸ் பண்ணலாம்ல கரெக்டா இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுமா ஈனம் டெஸ்ட்ங்கிற கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுமா எஸ் சார் ஈனம் வந்து அது வாங்குற மாதிரி ஆமா அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்னங்கறத போய் ஈனம் டெஸ்ட்ல போய் பாப்போம் ஆமாம் டேவோட ஒரு ஆப்ஜெக்டை வாங்குறாங்க இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக மேலே ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க புரியுதா இப்போ ஈனம் புரியுதா இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இதை ஹேண்டில் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க டெல் இட் லைக் கிட்டிஸா மெத்தடை வாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் சரி டெல் டெல் இட் லைக் இட் இஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறாங்க
அந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு டே என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த டே மண்டேவாக இருந்தால் மண்டேஸ் ஆர் பேட், ஃப்ரைடேவாக இருந்தால் ஃப்ரைடேஸ் ஆர் பெட்டர், கே சண்டேவாக இருந்தால் சாட்டர்டேவாக இருந்தால் வீக்கெண்ட்ஸ் ஆர் பெஸ்ட், இப்படி டைப் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சாதாரண ஸ்விட்ச் கேஸ், நீங்கள் என்ன டே கொடுக்குறீங்களோ அந்த டேக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற ஒரு ஸ்விட்ச் கேஸ், அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஒரு ரொம்ப சின்ன ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியாலாம் கிடையாது. இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஈனம்னா என்ன அர்த்தம், அதாவது ரியலிஸ்டிக்காகவே ஈனம்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ கீழே டைப் பண்ணேன்ல இப்படி பப்ளிக், இப்படி இன்டர்னலாக ஜேடிக்கே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஈனமை இப்படி கன்வெர்ட் பண்ணிடும், இப்படி கன்வெர்ட் பண்ணிடும். இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் சண்டே ஈக்குவல்ஸ் டு நியூ, இப்படி கன்வெர்ட் பண்ணிடும். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதா கன்வெர்ட் பண்ணிடும், சரியா? இப்படி ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், இது வந்து இந்த கிளாஸோடது அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். புரியுதா? டேவை விட்டுட்டேன், டே சண்டே ஈக்குவல்ஸ் டு நியூ டே, இப்படி இன்டர்னலாக இந்த கன்வர்ஷன் நடக்கும். அதனால தான் ஈனம்ங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் டைப்னு சொல்கிறது. இந்த எனுமரேஷன் கான்செப்ட் C++ மற்ற லாங்குவேஜஸில் கூட உண்டு, எனுமரேஷன் இங்கேயும் உண்டு, இங்கேயும் இதை கிளாஸாக கன்சிடர் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன ஜாவாவோட ஈனம் ரொம்ப லேட்டாக வந்தது, அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம். இப்போ நான் இதில் இவ்வளோ ஸ்விட்ச் கேஸ்லாம் போட்டு கஷ்டப்படுறதுக்கு பதில் இதை விட ஈஸியான ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் வந்து ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணுறேன். என்ன ஈனம் க்ரியேட் பண்ணுறேன், ஏதாவது குரூப்பாக இருக்கிற மாதிரி என்ன வச்சுக்கலாம், ஆக்டர்ஸ் அப்படின்னு அவனை க்ரியேட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, இதில் விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இந்த மாதிரி ஏதாவது 4-5 பேர் கொடுத்துக்குறோம். வேறு யாருங்க இருக்காங்க, சூர்யா, அவ்வளோதான். இப்போ இவங்க 4 பேருமே ஆக்டர்ஸ்ங்கிற கிளாஸோட பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள்ஸ், அதாவது கான்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். இப்போ இப்படி ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஆக்டர்ஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினோட, சரியா? இப்போ பாருங்கள், அந்த ஈனம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு நான் இங்கே ஒரு ஆக்டர்ஸ் ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். சரி, இப்போ இங்கே வந்து ஆக்டர்ஸ் டெமோ ஆக்டர் 1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஆக்டர்ஸ் டெமோ ஆஃப், நல்லா பாருங்கள், ஈனம் நேமை கொடுத்து டாட் வச்சு அஜித் விஜய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுவே கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கன்னு கேட்கும், க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆக்டர் ஏ, இப்போது திஸ் டாட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ, அவ்வளோதான். அப்போ இந்த ஆக்டர் ஒன்னை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன், ஆக்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ அந்த ஆக்டுங்கிற மெத்தடுக்கு போகுது, ஆக்டுங்கிற மெத்தடுக்கு போய் நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏதாவது ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பண்ணுறது புரியுதா? இதில் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஈனம் அப்படிங்கிறது. நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆக்டிங், எனக்கு சில ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஈனம் தேவைப்படும் சில இடத்துல. இது அப்போ இந்த ஈனம் எதுக்கு திடீர்னு, இது எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஈனம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது சில வேல்யூஸை கான்ஸ்டண்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு டிபி லொக்கேஷன், டிபியோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைமில் நம்ம ஈனம் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி,
அடுத்து ஒரு கொஸ்டின் வந்துடும்ல, சாதாரண லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் தானே, சாதாரண லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் தானே இது. அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளேயே இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாமா, இல்லை கிளாஸுக்கு வெளியில் தனியாக இப்படி தான் ஈனம் க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் கரெக்டாக? இப்போ நம்ம தனியாக இங்கே ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே தனியாக கிளாஸ்க்கு வெளியே, கிளாஸ்க்கு வெளியிலேருந்து அதை, அதாவது ஈனம்க்கு வெளியிலேருந்து நம்ம அதை கால் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் கிளாஸுக்கு உள்ளேயே நான் அதை கால் பண்ணலாமா, அதாவது அதை டிஃபைன் பண்ணலாமா, சாதாரண கான்ஸ்டன்ஸ் தானே அப்படிங்கிற கொஸ்டின் கரெக்டாக? ஆக்டர்ஸ்குள்ளே போயிட்டு, எங்கள் ஆக்டர்ஸ் டெமோக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணி பார்ப்போம், ஏற்றுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு இப்போ ஈனம் க்ரியேட் பண்ண தெரியும்ல, ஈனம்னு டைப் பண்ணணும். இப்போ நான் ஈனம்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே சிங்கர்ஸ் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுறேன், ஈனம் சிங்கர்ஸ். ஒன்று எரர் காட்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது போட்டுக்கலாம், எஸ்பிபி ஜெயஸ்தாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் நீங்கள் ஈனம் க்ரியேட் பண்ணலாம். மெத்தடுக்குள்ளே ஈனம் க்ரியேட் பண்ணலாமா? கரெக்டா, மெத்தடுக்குள்ளே ஈனம் க்ரியேட் பண்ணுறது பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார், கிளாஸ்க்குள்ளே பண்ணலாம்னா மெத்தட்குள்ளேயும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மெத்தடுக்குள்ளே போட்டு பார்ப்போமா, ஆக்ட் இருக்குல்ல, மெத்தடுக்குள்ளே பண்ணுறதுல என்ன யூஸ்? ஓகே, ஸ்டாட்டிக் அதுவே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று யூஸ் என்ன? கான்ஸ்டன்ட்னா நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக தானே நான் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போகிறேன், கரெக்டா? அப்போ நான் ஒரு மெத்தடுக்குள்ளே ஈனமை கொண்டு போகிறதுல எனக்கு பெரிய யூஸ் இல்லை, கரெக்டா? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா? அப்படி இல்லைன்னா இப்போ இப்போ நம்ம ஈனம் யூஸ் பண்ண இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இவனை ஈனம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக சில க்வெஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், இல்லை ஒரு ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆப்டிடியூட் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் க்வெஸ்டின்ஸ்க்கு ஈனம் ரிலேட்டடாக, இப்போ ஈனம்ங்கிறது லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அவ்வளோதான், நீங்கள் அதை ஈனம்னு போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், அது தெரிஞ்சாலே போதும் சார். ஆ சொல்லுங்கள். இப்போ ஈனம் சிங்கர்ஸும் க்ரியேட் பண்ணிட்டீங்களா சார்? இப்போ வந்து இந்த கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியாதா சார்? இன்னொரு கிளாஸில் க்ரியேட் பண்ணி தானே அக்சஸ் பண்ண முடியும். ஏன் பண்ணலாம்னா இந்த கிளாஸ்க்குள்ளே சிங்கர் டாட் எஸ்பிபி அப்படி யூஸ் பண்ணலாம். ஆக்டர்ஸ் வச்சிங்கல்ல, வச்சு பார்ப்போம், வருது இல்லை, கரெக்ட், ஓகே பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஈனம்ல நமக்கு எவ்வளோ வசதி பாருங்க, இந்த செமிகோலன் இந்த இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய, கடைசியாக செமிகோலனே வைக்கல பாருங்க இந்த இடத்துல, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இதில் இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக ஈனமில் நான் என்னென்னலாம் ரெடி ஆகிக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லா கிளாஸுக்குமான பேஸ் கிளாஸ் என்னது? ஜாவாவில் எல்லா கிளாஸுக்குமான பேஸ் கிளாஸ் என்னது? ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஈனம்ங்கிறது ஒரு கிளாஸா? கிளாஸ்னா கிளாஸ் மாதிரி தான், ஆனால் கிளாஸ்னு எக்ஸாக்டாக சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவங்க கிளாஸ்னே டிஃபைன் பண்ணலையே. அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்டா? என்ன தெரிஞ்சுக்கணும், பேஸ் இருக்குமா அப்படின்னா ஈனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜாவா டாட் லேங் டாட் ஈனம் ஜாவா டாட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிளாஸ் பற்றி பேசணும், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் த காமன் பேஸ் கிளாஸ் ஆஃப் ஆல் ஜாவா லாங்குவேஜ் எனுமரேஷன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்களா? சும்மா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஈனம்க்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ இதுதான் பை டிஃபால்ட் எல்லா ஈனமுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றது தான், சரியா? அப்போ இது ஒரு கிளாஸ் தானே, அப்ட்ராக்ட் கிளாஸ் தானே. அப்போ நம்ம கிளாஸ் இந்த ஈனமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? இப்போ நான் இது ஒரு கிளாஸ் தானே, இது ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் தானே,
இது இது எல்லாத்துக்கும் இது எதுக்காக படிக்கிறோம், ஈனம் ஈனமோட பேஸ் வந்து இதுங்க அப்படிங்கிறது படிக்கிறோம். சரி, இப்போ எனக்கு வேறு ஒரு க்வெஸ்டின் வந்துடுது. என்ன வந்துடுது? இது ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ். அப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். என்ன கிளாஸ் வச்சுருக்கேன்? ஆக்டர்ஸா, ஆக்டர்ஸ் டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த ஆக்டர்ஸ் டெமோ எக்ஸ்டென்ஸ் ஈனம் அப்படின்னு நான் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து அது என்னமா தான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு சார் அந்த சின்டெக்ஸ்டில். கரெக்ட், பெர்ஃபெக்ட். அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராக்கெட்டில் ஈனம் எக்ஸ்டென்ஸ் ஈனம்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? அப்போது இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதனால தான் எரர் காட்டு. இப்போ நம்ம ஈனம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது நார்மல் கிளாஸ், இங்கே எக்ஸ்டென்ஸ் ஈனம்னு நீங்கள் கொடுக்கக்கூடாது. டைப் ஆக்டர்ஸ் டெமோ மே நாட் சப் கிளாஸ் ஈனம் எக்ஸ்பிளிசிட்லி, இப்படி பண்ணக்கூடாது. சும்மா இதெல்லாம் வந்து இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்கான க்வெஸ்சன்ஸ், அவ்வளோதான். சரியா? நமக்கு ஈனம் பற்றின ஐடியா கிடச்சிருச்சு, இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ்டென்ஸ் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இப்போ கிளாஸ்க்குள்ளே ஈனம் கிரியேட் பண்ண மாதிரி இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஈனம் கிரியேட் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே ரூல்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் ஏற்கனவே வச்சுருக்கேன். இந்த ரூல்ஸில் எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோமா? சும்மா இதெல்லாம் எடுத்து விட்ருவோம். இப்போதைக்கு சும்மா எடுத்து விட்டேன். இன்டர்ஃபேஸ் ஏறம் கே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா? ஓகே, இதெல்லாம் எடுத்து விட்டாச்சு, ரூல்ஸில் எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. இங்கே நான் ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இதுவும் பப்ளிக்காக தானே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வரும். அப்போ பண்ணலாம். இங்கே இங்கே ஆக்டர்ஸாக இங்கே நான் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். பண்ணலாம். இங்கே சிவகார்த்திகேயன், அஜித் விஜய், ஏதோ கொடுத்துக்கோங்க, கொடுக்கலாம். அப்போ இன்டர்ஃபேஸுக்குள்ளேயும் நான் ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஏரியாஸ். சரியா? இது தவிர நான் ஈனமில் ஈனமை டீட்டெயிலாக படிக்கணும்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈனமில் ஆர்டினல்னு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அந்த ஆர்டினல் வேணால் என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அப்படின்னா அடுத்த டாபிக் போகலாம். சரி, அப்படி இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த விஜய், அஜித், சிவா, விஜய் சேதுபதி, சூர்யா, இதெல்லாம் என்னது? ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஈனம் டைப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான, இப்போ நான் அதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஏரியாஸ் இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது. இதை விட சிம்பிளான ஒரு டிஸ்கஷன் இதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது இருக்குது, இதுக்கான ஈனமாக எனக்கு இந்த ஆக்டர்ஸ் இருக்குது. சரி, இப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல? நான் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், சும்மா மெயின் மெத்தட் மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆக்ட் இருக்கணும்னா இருக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், என்னோட ஈனம் நேம் என்ன? என்னோட ஈனம் நேம் என்னங்க? ஆக்டர்ஸ் தானே ஈனம் நேம். எஸ் சார். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துக்கு மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டேன். மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டு ஆக்டர்ஸ் டாட் அப்படின்னு வச்சு பார்க்குறேன். என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். அஜித், சிவா, சூர்யா, விஜய், விஜய் சேதுபதிலாம் வந்துருச்சா? வந்துருச்சு. அதுக்கு கீழே பாருங்கள், வேல்யூஸ்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. வேல்யூ ஆஃப், வேல்யூஸ், இப்படிலாம் இருக்கா? இப்போ அந்த வேல்யூஸோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? ஆக்டர்ஸ் அரே. அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக்டர்ஸ் அரே. அப்போது நான் ஈனம்க்கு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். ஆக்டர்ஸ் அரே ஏசி ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு ஒரு ஆக்டர்ஸ் அரே. அப்போது என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் இப்போ எடுத்து பார்த்துடலாம். இப்போ இது ஒரு அரே தானே? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டூ ஜீரோ, ஐ லெஸ் தென், ஒரே பழைய கதை தான். ஏசி டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ், இப்படி ப்ரிண்ட் பண்ணலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஏசி ஆஃப் ஐ. ஃபார் ஈச் வேணா ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கோங்க, இது வேணா இது யூஸ் பண்ணி.
எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்க, அப்படியே விஜய் அஜித்னே பிரிண்ட் ஆகுதா? எஸ் சார். ஆப்ஜெக்ட் அப்படியே பிரிண்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இல்லைனா டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி ஆப்ஜெக்ட் அப்படியே இப்போ நேம் எல்லாம் பிரிண்ட் ஆகணும்னா பெரிய வேலை செய்யணும் நீங்கள். ஞாபகம் இருக்குல்ல, இப்படி பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஆக்டர்ஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அஜித் விஜய்லாம் பிரிண்ட் ஆகாது. அப்போ இந்த ஈனமோட பவர் என்னங்கிறது புரியுதா? அப்போது இது ஒரு ஏரியா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொரு ஒரு சின்ன ஏரியா இதில் காமிக்கிற பாருங்கள். இதில் பிரிண்ட் ஆகிற ஒவ்வொன்றத்துக்கும் இப்போ பாருங்களேன், இல்லை இங்கேயே வேணால் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏசி ஆஃப் ஐ ப்ளஸ் ஏசி ஆஃப் ஐ டாட் டாட் வச்சா ஈனமில் இருக்கிற மெத்தடெல்லாம் காமிக்கிது பாருங்கள். கம்பேர் டு, ஹேஷ் கோட், நேம், டூ ஸ்ட்ரிங், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? எது தெரியாது தெரியுமா? ஆர்டினல் தான் தெரியாது. ஆர்டினல்னு ஒரு மெத்தட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆர்டினல் சும்மா அது தனி இது தனியாக பிரித்து காட்டணுங்கிறதுக்காக. ஏன்னா அது இது வந்து ஆப்ஜெக்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, இடையில ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு நான் அதோடய வேல்யூ, ஏன்னா இந்த ஆர்டினல் வேல்யூ இன்டீஜர் வேல்யூவாக நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ஒவ்வொருத்தரோட ஆர்டினல் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஆர்டினல் வேல்யூங்கிறது ஒவ்வொரு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆர்டினல் வேல்யூன்னு பேர். சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் நான் பொதுவாக நான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இது தவிர நான் இப்போ உங்ககிட்ட சொல்லாமல் விட்ட சில ஏரியாஸ், இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் மெத்தடெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன்னா, அப்போ தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் வந்து பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன். வச்சோடனே எரர் காமிக்குதா சூர்யா மேலே? இது டைப் பண்ணோன்னே எரர் காமிக்குது. அதாவது மெத்தட்ஸ்லாம் டைப் பண்ணிங்கன்னா மறந்துடாமல் செமிகோலன் வச்சுக்கலாம். அவ்வளோ சரியா? அப்படி மெத்தட் எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஈனம்ங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி, தேவைப்பட்டால் நீங்கள் மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேண்ணா. சொன்னேண்ணா, அப்போ மெயின் மெத்தட் வச்சுக்கலாமா? கிளாஸ் மாதிரினா மெயின் மெத்தட் வச்சுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து பார்ப்போம், எரர் காட்டு தான் பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன ஐ எம் அன் ஈனம் நாட் அ கிளாஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்து பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஆமாம், மெயின் மெத்தட் கொடுக்கலாம். மெயின் மெத்தட் கொடுத்தீங்கன்னா அது ஈனம் ரன் ஆகும். ஈனமுக்கும் நார்மல் கிளாஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதோட மேஜர் ஃபோக்கஸ் நீங்கள் இந்த மாதிரியான உங்கள் ஆப்ஜெக்ட், அதாவது ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு இப்போ டேன்னு வச்சுருக்கீங்க, ஆக்டர்னு வச்சுருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸை எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஈனமோட ஹெல்ப்பு. அப்போ அதை தவிர மீதி எல்லா வேலையும் எனக்கு ஈனம் பண்ணும், கரெக்டு தானே? சரியா தப்பா? இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டதுல சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணலாம்னு சார். ஆப்ஜெக்ட் தான் இது எல்லாமே. இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தானே? எஸ் சார். ஆனா வேற சில क्वेश्चंस எல்லாம் வந்துரும். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் னு சொல்றீங்க. அப்ப எனக்கு வேற சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படினு வந்துரும். இப்போ நீங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம்ல, இப்போ நார்மலாக ஆக்டர்ஸ் டெமோவில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், பண்ணலாம் இல்லை, நார்மலாக ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டுறேங்க, அதில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் உண்டா? கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் சிங்காரம்,
ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ்னு ஒன்று கிடையாதுல்ல? இல்லை சார். இல்லை, இதெல்லாம் நியாயமா? ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் இல்லாமல் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவீங்க? மீதி எல்லாரும் சொல்லுங்கள், அவரையே நான் டார்கெட் பண்ணுறேன். சொல்லுங்கள் விஷ்ணு சுஜிதா, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஒரு கிளாஸில் உண்டா? யோசிக்கிறீங்க, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன தான் இந்த சோப்போட விலை 10 ரூபாய், நாங்க 6 ரூபாய் கொடுக்குறோம், இதுல இந்த 10 6 என்னது? இந்த சோப்போட பேரு ஏபிசி, இதெல்லாம் என்னது? இந்த சோப்போட நேம் வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் தானே? எஸ் சார். அதுக்கு தான கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவீங்க இந்த இடத்துல ஸ்ட்ரிங். இந்த சோப்போட கம்பெனி நேம் என்ன, பிராண்ட் என்ன, இதோட எம்ஆர்பி என்ன, எங்களோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கொடுப்பீங்க. இந்த இடத்துல திஸ் டாட்னு கொடுத்து அதெல்லாம் வச்சுக்குவீங்க, கரெக்டா? எஸ் சார். இதெல்லாம் படிச்சிடும். அதை தான் கேட்குறேன், நான் ஒருவேளை மேபி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பெரிய வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் மைண்டில் செட்டாக இருந்துச்சு. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்னோடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. கேமரா சிங்காரத்தை வேற தப்பாக நினச்சிக்காதீங்க சிங்காரம். பாருங்க, அப்போ இது இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் தானேங்க இந்த மூணும்? எஸ் சார். ஆமாம் சார். நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது ஆப்ஜெக்ட் தானேங்க? விஜய், அஜித், சிவா, விஜய் சேதுபதியெல்லாம் ஆப்ஜெக்ட் தானேங்க? எஸ் சார். அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு நான் சொல்லணும், எப்படி சொல்கிறது? விஜய் ஒரு 50 கோடி வாங்குறாரு, அஜித் 40 கோடி வாங்குறாருன்னு எப்படி சொல்கிறது? இப்படி டைப் பண்ணால் எப்படி சொல்லணும்னே தெரியாத கேட்குறது. கரெக்டா? கரெக்டா தப்பா சொல்லுங்க சிங்காரம். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் தானே? ஆமா சார். அப்ப இத இதெல்லாம் நான் எப்படி சொல்றது? விஜய்க்கு சாலரி சொல்லுவோம், விஜய் 50 கோடி வாங்கு வராங்க, 50 கோடி, அஜித் 40 கோடி, ஏதாவது நம்மளே எழுதிக்குவோம், இவர் 10 கோடி, விஜய் சேதுபதி. தெரியல, நீங்க யாராவது இவங்க ஃபேனா இருந்து என்னைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எங்க ஹீரோவன் எதுவும் சொல்லணும்னா நீங்கள் நம்பர்ஸ்லாம் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்படி ப்ராக்கெட்ஸில் கொடுத்துடணும், அவ்வளோதான். உடனே எரர் காமிக்குதா? என்ன எரர் காமிக்குது? இதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல? எஸ் சார். அதனால தான் ஈனம்ங்கிறத நீங்கள் ஒரு கிளாஸாகவும் பார்க்கலாம், கிளாஸாகவும் பார்க்கலாங்கிற பாயிண்ட்டை பேசுகிறது. அதுவே கேட்கும், ரிமூவ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இது என்னது? இவங்களோட சேலரி. அப்போ நான் இந்த இடத்துல மேலே இன்ட் சேலரின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல திஸ் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி, இதெல்லாம் பழைய ஸ்டோரிஸ் தான். அப்போ ஏன் ஈனம்ல நம்ம இப்படி வேல்யூஸ் கொடுக்கலாம்னு சொன்னோம் அப்படிங்கிறது தெரியுதா? அடுத்து இங்கே எங்கேயோ எரர் காமிக்குது, என்னன்னு பார்த்துக்கலாம். சின்டாக்ஸ் எரரா? என்னங்க சின்டாக்ஸ் எரர்? ஈனம்ல கொடுத்துட்டு, அதாவது கான்ஸ்டன்ஸை கொடுத்துட்டு தான் ஈனம்ல கீழே வேரியபிள் டைப் பண்ணணும், அதான் எரர். ஏன்னா இது நார்மல் கிளாஸ் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு லைனில் உங்களோட கான்ஸ்டன்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்ஸை நீங்கள் கொடுத்துடணும், அதை கொடுத்துட்டு தான் இதில் டைப் பண்ணணும். சரியா? இப்போ இது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது? ஒரு ஈனம்ங்கிறதுல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை டைரெக்டாக கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை டைரெக்டாக இப்படி கொடுக்கலாம், அந்த வேல்யூஸ்க்கு நீங்கள் தேவைப்பட்டால் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், கரெக்டா? இப்போ இந்த
கிளாஸ்லேயே நீங்கள் ஆக்டர் விஜய்னு தான் டைப் பண்ண போகிறீங்க. ஆக்டர்ஸ் விஜய் ஈக்குவல்ஸ் டு நியூ இப்படி தானே டைப் பண்ணுவீங்க? ஆமாம் இப்படி தானே டைப் பண்ணுவீங்க. சரி, எனக்கு விஜய்னே பிரிண்ட் ஆகணும். நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் சாதாரணமாக கேட்குறேன். இப்படி விஜய்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ஹாஷ் கோட் பிரிண்ட் ஆகும். அந்த கிளாஸ் விஜய்னே பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுறது? எனக்கு ஈனம்னு கொடுத்துட்டா என் வேலையெல்லாம் முடிஞ்சுது. பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் இந்த டைப்பிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. கரெக்ட் தானே? சொல்லுங்க. இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம்ல சார் விஜய் அஜித்துக்கெல்லாம் 50-40, இதை வந்து எப்படி சார் அங்கே ஆக்சஸ் பண்ணுறது? ஆர்டினல் வச்சு பண்ணீங்களே அங்கே. ரொம்ப நல்ல க்வெஸ்சன், நல்லா யோசிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம அங்கே டைரெக்டாக அஜித் விஜய்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், கரெக்டா? இந்த இடத்துல தானே கேக்குறீங்க? இந்த இடத்துல நீங்க எப்படி வேல்யூஸ் எடுப்பீங்க அப்படிதானே கேக்குறீங்க? வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா டைரக்டா அஜித் விஜய்னு பிரிண்ட் ஆயிருது. எனக்கு அஜித்தோட சேலரி என்ன, விஜயோட சேலரி என்னங்கிறது வேணும். அதை நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ கையில இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சுதான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். கையில இருக்கிற ஆக்டர்ஸோட ஆப்ஜெக்ட் எது? ஏசி ஆஃப் ஐ. ஏசிங்கிறது அரே, கரெக்ட் தானே? ஏசி ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வச்சு சேலரி எடுக்க முடியுதா? எஸ் சார். நல்ல க்வெஸ்சன். அது ஆப்ஜெக்ட் தானேங்க. அப்போ நான் இந்த பாருங்கள், இந்த ஆர்டினல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டாட் வச்சு சேலரியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். வந்துருச்சா? ஒருவேளை அந்த சேலரிங்கிறத நான் பிரைவேட் வேரியபிளாக வச்சுருந்தா? பிரைவேட்டாக கொடுக்கலாம்ல? பிரைவேட்டாக வச்சுருந்தா? பிரைவேட்டாக வச்சுருந்தா கெட் மெத்தட் கொடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் இன்ட் கெட்டுன்னு கொடுத்து கெட் மெத்தட் கொடுத்துக்கோங்க. கரெக்டு தானே? Return this dot salary அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதான் ஈனம் தான் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகுமே, எல்லாத்தையும் கொடுத்துக்கலாமே. அப்போ நான் இந்த இடத்துல சேலரின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஏசி ஆஃப் ஐ டாட் கெட் சேலரி கொடுத்துக்கலாமா? கரெக்டா? ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கொடுத்து. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டோம். சரி, இன்னொரு ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், அதனால் இவங்களுக்கு 5 கோடி 10 கோடின்னு சேலரி கொடுக்குறாங்க. இன்றைக்கி தான் ஒருத்தர் ஃபீல்டுக்கு போகிறாரு, இந்த படம் நடிப்பா உனக்கு பார்த்துட்டு படம் ஓடுனா உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, ஒரு படம் நடித்தாலே எனக்கு தெரியல, படம் நடித்தாலே காசு கொடுத்துருவாங்களா? நானும் சிங்காரமும் நடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மதித்து யாராவது காசு கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். ரொம்ப மினிமலாக தான் சார் கொடுப்பாங்க. உங்களெல்லாம் மதித்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நேருக்கு நேர் சொல்ல கஷ்டப்பட்டு நான் நடிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் சிங்காரம் சொல்லாமல, நானும் சிங்காரமும் நடிக்கணும். எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களோட மார்க்கெட் வேல்யூ தெரியல, அதனால் நாங்கள் எங்களோட மார்க்கெட் வேல்யூ தெரியாமல் இப்படி கொடுத்துட்டோம். சரியா? இப்போ எங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு தெரியல. அப்போ இப்போ எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது? உங்களோட கெஸ் என்ன? கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம் ஆனால் அங்கே கொடுக்கலையே, அந்த மாதிரி. அவ்வளோதான். அப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது கிரியேட் பண்ண வேலை போடுது, அவ்வளோதாங்க. இப்படி அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா,
எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஒன்று போல தான் இப்படி வேல்யூஸ் இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் வேறு வேறு வச்சுக்கலாம். இதுக்கு செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ளேயே நீங்கள் திஸ் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு தான் சேலரி கிடையாது, ஜீரோன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இந்த ஈனமே எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ரொம்ப நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஈனமோட யூசேஜ் என்னங்கிறத சொல்கிறேன். சரியா? ஈனம் சும்மா நான் ஈனம் ஆக்டர்ஸ் அது இதுன்னு டைப் பண்ணி காமிச்சிட்டேன். ஒரு பெரிய இ காமர்ஸ் வெப்சைட், நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராசரி ஷாப், ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 1000 ப்ராடக்ட்ஸுக்கும் வரி வரியாக உட்காந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு உட்காந்து க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேமை டைப் பண்ணி அதுக்கு டூ ஸ்டிங் மெத்தடை கொடுத்து அது இதுன்னு பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு ஒரு ஈனம்னு போட்டோமா, ஒரு 1000 ஆப்ஜெக்டை இந்த மாதிரி டைப் பண்ணோமா, வேலை முடிஞ்சதில்ல. அதுக்கு தான் இதோட யூசேஜ். சரியா? அதாவது என்னோடய ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் ஈனமோட மெயின் டார்கெட், வேறு ஒன்று கிடையாது. இதில் ஏதாவது கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்ததுலாம் மல்டி த்ரெடிங்லாம் வந்து அவுட்புட்டை வச்சு புரிஞ்சிக்க முடியலையே, அவுட்புட் வேறு மாதிரி வருதேங்கிற கஷ்டமே நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பதிலாக இதில் இது ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இது வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேயாவது போனீங்கன்னா ஈனமே இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஈனம் இருக்கலாம். இதெல்லாம் தான் ஈனமோட பேஸ் ஐடியாஸ். இது தவிர இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகிறது காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆக்டர்ஸ் பண்ணிட்டோமா? கொடூரமான ஆக்டர்ஸ் யாராவது இருக்காங்களாங்க? இவங்க படம்லாம் பார்த்துடவே பார்த்துடாதீங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இவங்களே கொடுக்கணும் அப்படி யாருங்க? மிர்ச்சி சிவா. அவர் ஒருத்தர் தானங்க இவங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு, இல்லைன்னா இவங்களோட அக்கப்போர்லாம் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்றது கொடூரமான ஆக்டர்ஸ்னு சொல்றது இந்த இவர் ஒருத்தர் இருந்தாருங்க, பவர் ஸ்டார். ஏதோ ஸ்டார் ஸ்டார்னு வருமே நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, ஓ இது எல்லாத்தையும் தூக்கிடும். எல்லாத்தையும் தூக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பார்க்குற பவர் ஸ்டார் ரேஞ்சில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதான். சரி, இந்த பாலகிருஷ்ணாவெல்லாம் சொல்கிறாங்கல்ல கொடூரமாக நடிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. இப்போ நான் வந்து ஈனம் ஆக்டர்ஸ்னு ஒன்று வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ பவர் ஸ்டார், பவர் ஸ்டார் பேரே தெரியலீங்களே நமக்கு. இவங்க மட்டும் என்ன, சரி வச்சுக்கலாம். விஜய், அஜித், கார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விக்ரம், இப்படி ஒரு 5 பேர் வச்சுக்குவோம். 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக பவர் ஸ்டார் வச்சுக்கிட்டேன். சரியா? அதாவது எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பவர் ஸ்டாருக்கு மட்டும் தனியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறேன். பப்ளிக் வாய்ட் ஆக்ட், ஆஃபென்சிவ் அப்படின்னு கொடுத்துறேன். ஆஃபென்சிவ், வெரி டேஞ்சரஸ் அப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன் வைங்களேன். வெரி டேஞ்சரஸ் டான்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது யாருக்கு மட்டும் மேட்ச் ஆகும்? பவர் ஸ்டாருக்கு மட்டும் இதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இது போக இந்த பிரேஸ்க்கு வெளியில் ஏதோ ஒரு மெத்தட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வெளியில் ஏதாவது ஒரு மெத்தடு கொடுக்கணுமா? சரி, கொடுக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது எப்படி தெரியும்? அவர்தான் யாருக்குன்னு தெரியாது. ஆமா, யாருக்குன்னு தெரியறதுக்கு இதை கொடுப்போம். இருங்க, இப்படி கொடுத்துருவோம்.
இப்போ இது பவர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கணும். யாருக்குன்னு ஏன் தெரியணுங்க பாருங்க, பவர் ஸ்டாருக்கு கீழே தான் இதை எழுதுறேன், கரெக்டா? இது பவர் ஸ்டாருக்கு மட்டும்தான். பவர் ஸ்டாரோட டிஸ்கிரிப்ஷனில் போய் அவரோட ஆக்டிங் பற்றி எழுதுறேன், மீதி எல்லா ஆக்டர்ஸோட ஆக்ட் தனியாக எழுதுறேன். அப்போது அந்த அந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி ரியாக்ட் பண்ணும். இப்போ நான் சும்மா காமெடியாக இதை எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு இகாமர்ஸ் சைட் வச்சுருக்கீங்க, ஒரு இகாமர்ஸ் சைட்டில் சில ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ மற்றதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஐட்டம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்ல, அந்த மாதிரியான சாம்பிளில் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஆக்டர்ஸ் டெமோவுக்கு போயிட்டேன், சரியா? இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம், இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஆக்டர்ஸ் டெமோக்கு போயிட்டு ஆக்டர்ஸ் டாட், சரியா, ஆக்டர்ஸ் டாட் பவர் ஸ்டார் டாட் ஆக்ட், ஆக்டர்ஸ் டாட் ஏதோ அஜித் டாட் ஆக்ட். வித்தியாசம் தெரியுதா? இப்போ மிடில்ல வந்தா எப்படி சார்? மிடில்ல தனியா எடுத்துக்கோங்க. என்ன பவர் ஸ்டார் ஓரமா போட்டோம் அப்படி நினைக்கிறீங்க அப்படிதானே? இப்போ இந்த எஸ்கே பக்கத்துல அதான் சொல்றேன். இவங்க எஸ்கே பக்கத்துல என்ன எழுதிக்கோங்க, இவங்க ரெண்டு பேரும் இங்க எழுதிக்கோங்க, அவ்வளவு. இங்க கமா கொடுத்துறணும், அவ்வளவு. நல்ல டவுட் இதானே கேக்குறீங்க? ஆமா சார். ஒவ்வொருத்தருக்கும் இது இது நான் வந்து சும்மா இப்போ விஜய் விஜய்னா விஜயோட ஆக்டுக்கு நீங்கள் தனியாக எழுதுனா எழுதிக்கலாம். இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் ஆக்ட் அப்படின்னு போட்டு இவர் இவர்கிட்ட டான்ஸ் நல்லாயிருக்கும், இவர்கிட்ட வந்து ஃபேஸ் நல்லாயிருக்கும், இவர்கிட்ட இது நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன எழுதணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஆக்டருக்கும், அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஆக்டை தனித்தனியாக பிஹேவ் பண்ணுது, கரெக்டா? இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆக்டிங் ஸ்டைல் கிடையாது. இப்போ விக்ரம்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது, விஜய் சேதுபதிகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது, விஜய் டோன் இருக்குது, அஜித் டோன் இருக்குது, ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்று இருக்குது. அப்போ தனித்தனி ஆக்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், கரெக்டா? இப்போ நான் விஜய்க்கு மட்டும் கொடுக்குறேன், விஜய்க்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆக்டிங் அண்ட் டான்ஸிங்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி கொடுக்குறேன், இதே மாதிரி அஜித்துக்கு ஒன்று கொடுக்குறேன், விஜய்க்கு ஒன்று கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் விஜயோட ஆக்டிங்கை மட்டும் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தனியாக இருக்கும். இப்போ பவர் ஸ்டாருக்கு தனி, விஜய்க்கு தனி, அஜித்துக்கு தனின்னு இருக்கும். இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எனுமரேஷன் நமக்கு பண்ணும். இப்போ நான் ரொம்ப ரொம்ப தர லோக்கலாக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை இது இங்கே தவிர வேறு எங்கேயுமே இதை பேசக்கூடாது. நீங்கள் ரொம்ப டீசெண்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், அப்போது சில ஐட்டம்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், கரெக்டா? அப்போ அந்த மாதிரியான இப்போ ஒரு ஒரு மெடிசின் இருக்குது, அந்த மெடிசினை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அந்த மெடிசினுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, மெயின்டைன் சில மெடிசின்ஸை வந்து கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும், சில மெடிசின்ஸை கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணக்கூடாது, சன்லைட்டில் தான் வைக்கணும், இந்த மாதிரி ஏதோ போடுறாங்க. அப்போ மெடிசின் ஒன்னை ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி, மெடிசின் டூவை ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப வசதி இல்லை. இந்த மெடிசனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா டக்குன்னு டாட் வச்சு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? இதுதான் ஈனம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான். இன்னும் ஈனம் இதே மாதிரி இன்னர் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அது ஆண்ட்ராய்ட் பண்ணுறீங்கன்னா இன்னர் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இல்லை என்றைக்காவது ஒரு நாள் இன்னர் கிளாஸ் பற்றி, ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, அவ்வளோதான், அப்படி பண்ணலாம், சரியா? இப்போது ப்ராஜெக்ட்ஸில் ஈனம் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணும்போது ஈனம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன சாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 10 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருப்பேன், ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பேன். ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் மெத்தட் மாறும், சில இதை லூஸில் தான் கொடுப்பாங்க, சில இதை பேக்கிங்கில் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணலாம்.
ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்றீங்களா? எஸ் சார். எஸ் சார். நாளைக்கு மாக் இன்டர்வியூ இருக்கு, சரியா? கண்டிப்பா இருக்கு. மண்டே நம்ம அட்வான்ஸ் ஜாவா ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த கலெக்ஷன் டாபிக்ஸ் எடுக்கணும், அது அட்வான்ஸ் ஜாவா அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க? சரி, லாம்டா எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு பாதி சொல்றேன். நீங்க அந்த ரிட்டர்ன் டைப் சொல்லணும், அவ்வளவுதானே? ரிட்டர்ன் பண்றதுன்னு சொல்லணும். அது சொல்லலாம், ஈஸி தான். ஒரு 5 10 நிமிஷம் தான் ஆகும். அது லாம்டா பத்தின, ஏன்னா லாம்டா திரும்ப ஒரு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுவும் சொல்றேன். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ்? இன்னைக்கு நடத்துனதுல க்வெஸ்சன்ஸ் இல்லை பழசில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ்? ஒன்றும் இல்லை.